என்னை யாளுமேறி மாதா துணை மேரி மாதா இவங்க சினிமா பாட்டை பாடினா தப்பே கிடையாது பணத்துக்காகவும் புகழுக்காகவும் எதையும் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்றது தயாரா இருக்காங்க இந்த இசை என்பது எங்கேருந்து வந்தது பஜனை பாடல்கள் இவர்களின் மூலமா தான் அவங்க எல்லாம் பிரபலமானாங்க மனசுக்கு வேதனையாக இருக்கிறது அதாவது ஹிந்துக்கள் மனசை கொஞ்சம் புண்படுத்துறது இந்து மக்களுக்கு இந்த வெறுப்பு வர ஆரம்பிக்கிறது அவு கேன் பி ஆல் திஸ் ஏ சுனாதான்னு பாட ஆரம்பிச்சாங்கன்னா அந்த பாட்டு உண்மையா இந்த பாட்டு உண்மையா இந்து மதத்தில் உண்மையான பக்தி உடையவர்கள் கூட மாட்டான் கூப்பிடவும் கூடாது இந்த கர்நாடக இசை அதனால மிகப்பெரிய பிரபலமாக ஆகியிருக்கக்கூடிய இசை மேதைகள் அவங்களாம் அருணா சாய்ராம் அதே போல் நித்யஸ்ரீ மகாதேவன் மிஸ்டர் அருண் அதே மாதிரி கிருஷ்ணா இவங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு பெருமையும் புகழும் பணமும் எங்கேந்து கிடச்சிது அதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் என்னவென்றால் அது சாஸ்திரிய சங்கீதம் அது வந்து தியா தியாகராஜருடைய கீர்த்தனைகள் முத்துசாமி தீட்சிதர் கீர்த்தனைகள் அதேமாரி பாரதியாருடைய பாடல்கள் தேவார திருவாசகங்கள் அப்பங்கம் என்று சொல்லப்படுகின்ற பாடல்கள் அதே மாதிரி பஜனை பாடல்கள் இவைகளின் மூலமாக தான் அவங்களாம் பிரபலமானாங்க இப்போ சமீபத்தில் கஸ்பர் அப்படின்னு ஒரு ஃபாதர் கிறிஸ்டியன் ஃபாதர் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள்லாம் வாங்க நீங்கள் கிறிஸ்துவ பாடல்கள்லாம் பாடுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லை இவங்கள்லாம் சேர்ந்துன்னு இப்போ எங்கே பார்த்தாலும் ஒரே கிறிஸ்துவ பாடல்கள் அதுவும் வந்து ஆல்பம்லாம் கொடுத்துருக்காங்க அதுவும் அந்த அருண்கிறவர் அவர் வந்து கழுத்தில் ஒரு சிலுவையும் மாடிண்டு பாட ஆரம்பிச்சிட்டார் அதே மாதிரி நித்யஸ்ரீ மகாதேவன் அப்படியே ஊரி உரிய கிறிஸ்துவ பாடல்கள்லாம் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்கிறது அதாவது ஹிந்துக்கள் மனசை புண் புண்படுத்துறது இவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடைச்சது இவர்களுக்கெல்லாம் இன்றைக்கி பத்மஸ்ரீ பத்மபூஷன் அந்த மாதிரி விருதுகள் மியூசிக் எல்லாம் அவார்ட்ஸு இதெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் அடிப்படையான காரணம் இந்த சங்கீதம்தான் சாஸ்திரிய சங்கீதம் கர்நாடக சங்கீதம் அந்த இறைவனை பற்றி அதாவது ஹிந்து மத கடவுளை பற்றியும் அதை தகுந்த ஒட்டியை பாடலில் தான் ஆனால் இவங்க என்ன பண்ண எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா இப்போ பண்றதுங்கிறது அதாவது ஜெகத்கஸ்பருடைய ஐடியா என்னன்னா இந்த கன்வர்ஷன் ஆகும் கிறிஸ்டியானிட்டி இப்போ எங்கே பார்த்தாலும் கொண்டு வரணுங்கிறதுக்காக அந்த கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக இவங்களெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க இவங்க போய் தே ஆர் ஃபாலிங் ப்ரே டு தட் ஆர் வில்டிங்லே தே ஆர் டூயிங் இட் அப்படிங்கிற மாதிரி தான் மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு அதாவது ஹிந்து மக்களுக்கு இந்த வெறுப்பு வர ஆரம்பிக்கிறது ஏன்னா நான் பாடினா என்ன தப்பு நான் பாடுறது ஒன்றே தப்பு கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நானே எனக்கு அந்த சின்ன பையனாக இருக்கும்பொழுது மிஸ்யம்மா அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்தில் என்னை ஆளும் மேரி மாதா துணை நீ மேரி மாதா என்றும் துணை நீயே மேரி மாத அந்த பாட்டெல்லாம் எல்லோரும் பாடுவாங்க இவங்க சினிமா பாட்டை பாடினா தப்பே கிடையாது ஆனால் சாஸ்திரிய சங்கீதம் பாடி இந்த மாதிரி இடங்கள்லாம் பல இடங்களில் பாடும்பொழுது அதை மாற்றிட்டு இவங்க வந்து கிறிஸ்துவ மதத்தை பரப்புறேன்னு சொல்கிறதுங்கிறது அவருடைய அஜெண்டா இன்னி கிறிஸ்துவ மதங்கிறது எங்கே பார்த்தாலும் கொண்டிருக்குன்றது அதை எப்படியா பரப்பிடணும்னு பார்க்குறாங்க அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கே எதிரானது அதுக்கு இவங்க தே ஆர் ஃபாலோயிங் பிரியட் தட்னா பணத்துக்காகவும் புகழுக்காகவும் எதையும் அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறது தயாராக இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கின்றது இதுதான் நாம் எதிர்க்கின்றோம் இன்னொரு முக்கியமானது இந்த இறைவனை பற்றி பாடும்பொழுது என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னா இயலவன் இசையவன் ஏழிசையாய் இசைப்பயனாய் பண்ணோடு இசை கலந்து பாடும் மடியாருக்கு மண்ணும் விண்ணும் மகிழ்ந்தளிப்பான் ஈசன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வருகின்றது பாட வேண்டும் நான் போற்றி நின்னையே பாடி நைந்து நைந்து உருகி நக்கு நக்கு ஆட வேண்டும் நான் அப்படிங்கிற மாதிரி திருவாசகத்தில் வருகின்றது இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் பாடிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எல்லாம் பாடிட்டு தேவாரத்தை பாடிட்டு திருவாசகத்தை பாடிட்டு நான் பாட்டுக அந்த இவங்க சா மண்ண சாயராம் இருக்காங்களே அந்த அம்மா வந்து அருணா சாய்ராம் அவங்களுடைய பல பாடல்கள் அதில் ஒரு முக்கியமான அவங்கள ஒரு இன்டர்வியூவில் கேட்குறாங்க நீங்கள் வந்து ஒரு சன் இல்லை ஒரு இன்டர்வியூவில் அவங்க பேசுகிறாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு பாட்டு பாடுங்கன்னு அந்த ஆயன்கார் சொல்லும்போது உடனே அவங்க என்ன பாட ஆரம்பிக்கிறாங்க பாடம் சிவா சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன பாடுறாங்கன்னா சபாபதி வேறு தெய்வம் தில்லை சபாபதி வேறு தெய்வம் சமானமாக அப்படின்னு அந்த பாட பாடுறாங்க அப்படி பாடினப்ப வாயால் அது 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 ஒன்று இருக்கட்டும் இப்ப சமீபத்தில் அவங்க பாடின ரொம்ப பிரபலமான பாடு அந்த கிருஷ்ணன் மேல மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் காச்சின பாலு தரேன் கற்கண்டு ஜீனி தரேன் கையில் வெண்ணை உருட்டி தரேன் வெயிலிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்னேன் இந்த பாட்டு ரொம்ப பிரபலமாக எங்கே போனாலும் அதை இருக்காங்க இப்போ என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேகும் ஏசு நீ போக வேண்டாம் சொன்னேன் அதில் எப்படி நான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஆடு மேசு நீ போக வேண்டாம் சொன்னேன் காசின புட்டிங் தரேன் கருப்பு பிளம் கேக்கு தரேன் வாய் நிறைய ஒயினும் தரேன் வருத்த வீரால் மீனும் தரேன் அவங்க பாடினாங்கன்னா ஹவு கேன் வி அக்செப்ட் ஆல் திஸ் இதெல்லாம் ரொம்ப அக்கிரமமாக இருக்கின்றது அந்த பாட்டை பாடிட்டு நீங்கள் இங்கே ஏசுபதி பாடலாம் எப்படி ஹவு கேன் வி அக்செப்ட் இட் இது ரொம்ப அநியாயமாக இருக்கிறது ஒரு பாடல் அது எங்கே எல்லாரும் ரொம்ப விரும்பி கேட்பேன் கோவிந்தா மாதவா கோபாலா கேசவாம் முகுந்தா ராதே கோவிந்தா ராதே கோபாலா கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா இந்த பாட்டை ஏசு ஏசுநாதான்னு பாட ஆரம்பிச்சார்னா அந்த பாட்டு உண்மையா இந்த பாட்டு உண்மையா நீ அந்த அந்த பாட்டை பாடிவிட்டு இந்த வாயால் எப்படி நீ பாட முடியும் அப்படிங்கறதாங்க ஏன்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கிடச்சி இந்த பஜன்னால தான் உருகி உருகி பாடினீங்களே அந்த அந்த ஊருக்கு அந்த அதனால்தானே உங்களுக்கு பேரும் புகழும் எல்லாம் இப்போ எல்லாரும் ஈஸ்வரி வந்து ஒரு கிறிஸ்டியன் தானே அவங்க எவ்வளோ பாட்டு பாடுறாங்க ஆமா அவங்க எவ்வளோ பாட்டு பாடியிருக்காங்க அதோட சேர்த்து மாரியம்மா காளியம்மா அதெல்லாம் பாடுறாங்க ஆனால் நீங்கள் இந்த இந்த பா அவங்க அதோட அப்படியே நிறுத்திட்டாங்க அது ரெக்கார்டு கொடுக்குறாங்க தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி பட் நீங்கள்லாம் அப்படியா உங்கள நீங்கள் வந்து சினிமாவில் பாட்டு பாடிட்டு என்ன எல்லா எல்லா பாட்டையும் பாடிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் மற்ற பாட்டையும் பாடினு உட்காந்துருந்தீங்களா அப்படிலாம் கிடையாது நீங்கள் அந்த பாட்டு பாடுறா சினிமாவில் பாடுறோம்னா யாரும் குறை சொல்ல போகிறதில்லை ஒரு கச்சேரியை பாடுற ஒரு ஆல்பம் கொடுக்கறது யூ ஆர் பண்ண யூ ஆர் அன் இன்ஸ்ட்ருமெண்டல் ஃபார் கன்வெர்ட்டிங் ஹிந்துஸ் டு கிறிஸ்டியானிட்டி ஹிந்து மதத்தில் உண்மையான பக்தியுடையவர்கள் இவங்களால இனிமே கூட மாட்டான் கூப்பிடவும் கூடாது ஏன்னா அவங்க வந்து தங்கள்கிட்ட இருக்கக்கூடியது அந்த வித்வத்தை தப்பான முறையில் பயன்படுத்தி கிறிஸ்டியானிட்டி கன்வர்ஷனுக்கு நீங்கள் போகிற போ போகின்றீர்கள் என்றால் உங்கள் உங்களை வந்து இங்கே ஹிந்து மதம் வந்து ஏற்றுக்கொள்ளாது அதை பண்ணக்கூடாது இந்த மியூசிக் அகாடமியோ இல்லை நாரதகான சபாவோ இவங்கள்லாம் இது போன்ற சபாக்கள்லாம் இவங்களாம் கூடப்படாது நீங்கள் மற்ற சின்ன சின்ன பு புதிதாக வரக்கூடிய அந்த வித்வான்கள் இளைய நான் என்கரேஜ் பண்ணுங்க அவங்கள பாட சொல்லுங்கள் அதுதான் நல்லதே ஒழிய அதை விட்டுட்டு இவங்கள பாட சொல்லிவிட்டு நாங்கள் பேரும் புகழும் கிடைச்ச பிறகு பத்மஸ்ரீ பத்மபூஷன்லாம் வாங்கின பிறகு நான் வேணாலும் பாடுவேன் அப்படின்னு நான் சொன்ன பண்ணக்கூடிய நிலைமை வந்த பிறகு இவங்கள நாம் வந்து வி ஹாவ் டு இக்னோர் தீஸ் பீப்புள் வீ ஹாவ் வி ஷுட் நாட் கிவ் எனி ரூம் ஃபார் தம் டு சிங் இன் சபாஸ் அது அப்படின்னா அப்புறம் சரியாக புரிஞ்சு புரிஞ்சுப்பாங்க தென் எவ்வளோ ஹிந்துக்களுக்கு இந்த சங்கீத வித்வான்கள் மேலே கோபமாக இருக்குது அப்படிங்கிறத டெஃபனட்டாக புரிஞ்சுப்பாங்க ரொம்ப கரெக்டு இசைக்கு வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன் மதம் கிடையாது மொழியும் கிடையாது நான் வந்து சங்கீதத்தை ஆப்பிரிக்கன் சங்கீதத்தை நான் ரசிக்கின்றேன் என்னம்மா நான் மட்டுமல்ல எல்லாருமே எல்லா விதமான பாடல்களையும் ரசிக்கின்றார்கள் இங்கிலீஷ் பாடலை ரசிக்கின்றார்கள் இட்டாலியன் சாங்ஸை ரசிக்கின்றார்கள் இந்த ஹிந்து மதத்தினுடைய இந்த பாடல்கள் அது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நான் சொன்னது என்னென்னா இந்த அடிப்படையாக இது இந்த இசை என்பதே நடராஜ தான் வந்தது அந்த உடுக்கையிலேருந்து தான் வந்தது அடுத்ததாக இந்த இசை அப்படிங்கிறது ஏதோ தியாகராஜர் மட்டுமே நம்ம கொடுத்ததுன்னு அர்த்தம் கிடையாது திரு தேவாரம்னு இருக்கு இன்ன ராகத்தில் தான் பாடணும் இன்னைக்கு இஷ்டத்துக்கு பாட முடியாது ஆப்சலூட்லி கரெக்ட் கான்ஸ்டியூஷன் எனக்கு ரைட்டு கொடுத்துட்டு நான் எதவனாலும் பாடுவேன் நான் எந்த இது வந்து இட் இஸ் அ ப்ரொஃபஷன் என்னுடைய ப்ரொஃபஷன் நீங்கள் கொடுக்குறது உங்களுக்கு தலை எந்த ரைட்டும் கிடையாதுன்னு சொன்னீங்கன்னா ரைட்டு அதே மாதிரி உங்களை நாங்கள் இக்னோர் பண்ணுவோம் உங்களுக்கு சபாவில் இடம் கொடுக்க மாட்டோம் உங்களை வந்து இனிமேல் வந்து இசை பாடக்கூடாதுன்னு எங்களுடைய மேடைகளில் பாடாதீங்க எங்கள் கோயிலில் பாடாதீங்க நீங்கள் என்ன வேணாலும் எங்கே வேணாலும் பாடு போங்கன்னு நான் சொல்கிறேன் அது அதுக்கே எனக்கு ரைட் உண்டா இல்லையா இட் இஸ் மை ரைட் டு இன்வைட் யூ ஆர் நாட் இன்வைட் யூ உங்களை நான் இக்னோர் பண்றதுக்கு எனக்கு ரைட்டு உண்டு உங்களை அப்போஸ் பண்றதுக்கு எனக்கு ரைட்டு தான் செக்யூலர் ஈக்குலர் நான் இல்லைன்னு சொல்ல சிட்டிஸ் செக்யூலர் கண்ட்ரி நான் இல்லைன்னே சொல்லலை ஆனால் நீங்க கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் என்னன்னா நீங்க இவ்வளவு அவங்கெல்லாம் பாடுறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை ஸ்வரத்தில் தப்பாக இருக்குது அது இதுன்னா அதெல்லாம் ரொம்ப வித்வான்கள் அவங்கெல்லாம் அவங்க பேசக்கூடிய சமாச்சாரம் நான் எல்லாம் பேசுகிறது எனக்கு எல்லாம் ஒன்றும் நான் பாட பாடெல்லாம் தெரிஞ்சுனவெல்லாம் கிடையாது ஏதோ கேள்விஞானதில் நான் அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் பட் இந்த நாளில் வரக்கூடிய மிகப்பெரிய ரிப்பர்கூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால் கன்வர்ஷன் அந்த கன்வர்ஷனுக்கு நீங்கள் துணை போகாதீர்கள் நீங்கள் துணை தான் போவேன் நான் என்னோடய ரைட்டு நான் பாடத்தான் பாடுவேன்னா பாடுங்க நாங்கள் உங்களுக்கு மேடையை கொடுக்க மாட்டோம் மற்றவங்களும் என்ன நான் மற்றவங்களுக்கும் கொடுக்காதீங்கன்னு நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற என்ன ரைட் உண்டாக தான் நான் சொல்கிறேன் செகுலர் எகுலர் அதெல்லாம் தாண்டி போய் என்னுடைய மதத்துக்கு இழிவு வருகின்றது அது அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுகின்றது அதற்கு நீங்கள் காரணமாக இருக்கின்றீர்கள் என்றால் நாங்கள் டெஃபினட்டாக உங்களை அப்போஸ் பண்ணத்தான் செய்வோம் இதுதான் என்னுடைய தெளிந்த முடிவு பாண்டுரங்க விட்டலே ஹரிநாராயண ஹரிநாராயண கோவிந்தா பாண்டுரங்க விட்டலே ஹரிநாராயண ஹரிநாராயண கோவிந்த பஜ நாராயண கோவிந்த பாண்டுரங்க விட்டலே ஹரிநாராயண ஹரிநாராயண இந்த நல்ல வாய்ப்பை தந்ததற்காக ஆதன் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை எல்லோரும் பார்க்க வேண்டும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதனால் பயன்பெற வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்